கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததுனால கேப்டன் பேர் வரல. உண்மையான காரணம் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே துயரத்தில் ஆழ்ந்து போயிருக்கின்றனர். கேப்டனின் மறைவு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத மறைவுதான். கடந்த சில வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் வெளி நடமாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கேப்டன் இருக்கிறார் என்ற ஒரு தைரியமாவது மக்களிடையே இருந்தது. ஆனால் இன்று அவர் இல்லை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலை முதல் தற்போது வரை ரசிகர்கள் கூட்டத்தால் அவருடைய திருமண மண்டபம் நிரம்பி வழிகிறது. அவருக்கு அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். புரட்சி கலைஞர் கேப்டன் என அன்பால் அனைவராலும் அழைக்கப்படுபவர் விஜயகாந்த். விஜயகாந்தின் 100வது படம் கேப்டன் பிரபாகரன். யாருக்கும் இல்லாத பெருமை விஜயகாந்துக்கு இந்த படத்தின் மூலம் கிடைத்தது. எம்ஜிஆர் முதல் கமல் வரை யாருக்குமே 100வது படம் வெற்றி படமாக அமையவில்லை. ஆனால் விஜயகாந்துக்கு 100வது படம் சூப்பர் ஹிட் வெற்றியடைந்தது. அந்த படத்தில் இருந்துதான் அவருக்கு கேப்டன் என பெயர் வந்தது என்று அனைவரும் கூறிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற பெயர் அவர் நடித்த செந்தூரப்பூவே படத்தின் மூலம்தான் கிடைத்ததாம். செந்தூரப்பூவே படத்தில் விஜயகாந்தின் கதாபாத்திரத்தின் பெயர் கேப்டன் சௌந்தர பாண்டியனாம். அதிலிருந்து அந்த படத்தில் விஜயகாந்தை கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தார்களாம். கேப்டன் சாப்பிட்டாரா, கேப்டன் கிளம்பிட்டாரா என்றுதான் கேட்பார்களாம். அதிலிருந்தே அவரது ரசிகர்களும் கேப்டன் என அழைக்க ஆரம்பித்து விட்டதாக சினிமா பத்திரிகையாளர் ஒருவர் கூறினார்.